இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஒன்றுமே இல்லையே. தாரை வார்த்து விட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து 91 நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால், நான் பேசினேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர, நான் ஒரு படையை திரட்டி கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008 மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி, கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், சைத்துக் கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. 2008 நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும். அதே போலவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ், அங்கே ஒரு கவுண்டர் அஃபிடவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய அரசு என்ன அஃபிடவிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபிடவிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார். இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அந்த உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும். கச்சத்தீவை மீட்க முடியாது, ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது, அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது. அதே ரீதியில்தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுகவிற்கு இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை. 2008 நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு தன்னை அதே வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா? செய்திருக்க வேண்டாமா? அந்த வழக்கில் தன்னையும் தமிழக அரசு இணைத்திருக்க வேண்டாமா? ஏன் செய்யவில்லை? அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2011 இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை இந்த வழக்கில் நான் இணைத்திருக்கிறேன். அந்த காரியத்தை திமுக ஆட்சியில் இருந்த போது ஏன் செய்யவில்லை? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரும் சம்மதித்து அந்த முடிவின்படிதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம். அப்படியானால் நான் ஏன் மீட்கவில்லை என்று என்னை பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? 6வது முறையாக நான் முதலமைச்சர் ஆகியிருப்பது உண்மைதான்.
முதலமைச்சர் ஆன நாள் முதல் 1991 முதல் இன்று வரை எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்கு என்னால் முடிந்த நடவடிக்கைகளை மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு ஆண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்தது. அந்த நேரத்தில் தமிழகத்தின் சார்பில் நாங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்கவில்லை என்பதால்தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினோம். ஆனால் அந்த ஒரு ஆண்டை தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சியானாலும் சரி, பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சியானாலும் சரி, திமுக அதில் அங்கம் வகித்தது. அப்போது நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுடைய தலைவர் இங்கேயும் ஆட்சியில் இருந்தார், மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார். அப்போது நான் சொல்வதைத்தான் பாரத பிரதமர் கேட்கிறார், என்னுடைய ஆலோசனைப்படிதான் பாரத பிரதமரே செயல்படுகிறார் என்று பெருமையாக மார்த்தட்டி கொண்ட உங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அப்போது ஏன் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்பொழுது திடீரென்று விழித்துக் கொண்டு ரிப் அண்ட் விங்கிள் மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது பேசாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு கடிதங்கள் எழுதினோம், நாடாளுமன்றத்தில் பேசினோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம், அங்கே இதை பேசினார்கள் அதை பேசினார்கள் என்றால் இதையெல்லாம் நாங்களும் செய்திருக்கிறோம். நாங்களும் பல கடிதங்கள் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறோம். நாங்களும் பல பேச்சுக்களை பேசியிருக்கிறோம். நாங்களும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். ஒவ்வொரு பிரதமருக்கும் கடிதங்களை எழுதியிருக்கிறோம். அதற்கெல்லாம் பலன் ஏற்படவில்லை. எந்த பலனும் இல்லை என்பதால் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட போது 29/6/1974 அன்று செய்தியாளர்கள் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதியிடம் கச்சத்தீவை பிரதமர் இந்திரா காந்தி இலங்கைக்கு கொடுத்தது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக ஜனசங்க தலைவர் திரு வாஜ்பாய் அறிவித்துள்ளாரே, உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு அது பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று பதில் கூறியுள்ளார் திரு கருணாநிதி. வழக்கு தொடரப்படும் என்றும் தமிழக மீனவர் பிரச்சனையில் நேரடி தொடர்பு இல்லாத திரு வாஜ்பாய் அறிவித்த பின்னரும் அது பற்றி எந்த அக்கறையும் காட்டாமல் தமிழக மீனவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்தான் திரு கருணாநிதி என்பதை மீண்டும் கூறுகிறேன். இதை பற்றி விவரமாக தெரியாத உறுப்பினர்களுக்காக புதிய உறுப்பினர்களுக்காக சில விவரங்களை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆர்ப்பாட்டம் நடத்துவது, போராட்டம் நடத்துவது, அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது, பிரதமருக்கு கடிதங்கள் எழுதுவது இதெல்லாம் ஓரளவுக்குத்தான். அதற்கு எந்த பலனும் இல்லை. நானும் இவற்றையெல்லாம் செய்து பார்த்து விட்டேன். எந்த பலனும் இல்லை என்ற பிறகுதான் நீதிமன்றத்திற்கு செல்வதுதான் ஒரே வழி என்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றேன். ஏனென்றால் இதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. 1960 உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அன்றைய மத்திய அரசு பெருபாரி என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பியது. இப்போது அது பங்களாதேஷ், அன்றைய தினம் அது ஈஸ்ட் பாகிஸ்தான். அப்போது இது பற்றி ஜனாதிபதி அவர்கள் கருத்து கேட்டதற்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. பெருபாரியை ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை பார்த்தது செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏன் செல்லாது? ஏனென்றால் இந்தியாவின் ஒரு பகுதியை வேறு நாட்டிற்கு, அயல் நாட்டிற்கு தாரை பார்க்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும். அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வந்து இரு அவைகளும், இரு நாடாளுமன்ற அவைகளும் அதை நிறைவேற்றிய பிறகுதான் இந்தியாவின் எந்த பகுதியையும் வேறு ஒரு நாட்டிற்கு தாரை பார்க்க முடியும். ஆகவே
பெருபாரியை தாரைவார்த்தது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்று வரை அந்த பெருபாரி இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டித்தான் நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவேன். என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன். அன்றைய தினம் வரை நீங்கள் எல்லாம் நன்றாக இருந்து அதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். தவறான தகவல் கிடையாது, உண்மையான தகவல். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தோம் இல்லையா, மறுக்க முடியுமா? எதிர்கட்சி துணை தொழிலாளர் சொல்லுங்க, யாருடைய ஆட்சியில் வந்தது? நீட் தேர்வு எப்ப வந்தது? யார் அறிமுகப்படுத்தினாங்க? இந்த நாட்டுக்கே தெரியும், ஒருத்தர் தெரியாதது கிடையாது. 2010 வரும்போது இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு, மறுக்க முடியுமா? யார் போய் ஏத்து வாதாடினாங்க? வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்களா? இத்தனை பேர் வாதாடுறதுக்கு காரணம் என்ன? காரணகர்த்தா என்ன? இவ்வளவு பேருக்கு பிரச்சனை வந்தது யாரு? நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை மீண்டும் கொண்டு வருவதற்கு யார் காரணம்? நாங்க இல்ல, நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா? பேர் சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்களா? அவர் நீதிமன்றத்தில் வாதாடி வெளியில வந்தது முட்டுப்புள்ளி வச்சுட்டு சொன்னாங்க. நீங்க நீங்க வந்து கூட்டணியில் இடம்பெற்று 2010 நீட் தேர்வு கொண்டாதனாலதான் 13 பேர் மரணத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்றங்களும் துணை போடும், யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று பிழையை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. நமக்கு வழங்க வேண்டிய நீர் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நீரை தடுக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் தெளிவான தீர்ப்பை வழங்கப்படுகின்றது. மாண்புமிகு துணைத்தலைவர் நன்றாக தெரியும். இது குறித்து 3-4 முறை மேலாண்மை ஆணையத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாம் கடுமையாக ஆட்சேபனை செய்த விளைவு அதிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. ஆகவே இது குறித்து வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எந்த வகையிலும் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என்பதை திட்டவட்டமாக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு துணைத்தலைவர் தெளித்துக் கொள்கிறேன். நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக நம் இடத்துல இருக்கின்றது என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக துணைத்தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொன்னார். இதில் எவ்வளோ எவ்வளோ வந்திருக்குது, என்ன செலவு பண்ணிக்கணும் கேட்குறார். அதுக்கு தான் மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்கிறார். ஆக அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். இதில் எந்த வித ஃபைண்ட் அப் ஆர்டரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஆமாம் கவன ஈர்ப்பில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பதிவாகிட்டுது. பதிவான பிறகு அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல, பதில் சொல்லலைன்னா அது வெளியில் பத்திரிகையில் வராது. இதை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நன்றாக தெரியும். நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி பத்திரிகையில் வரும், ஆனால் பதில் வரலைன்னா அரசு மீது தவறான எண்ணம் வந்துடும் மக்களுக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் விளக்கம் கேட்குறாரு, விளக்கத்தான் அவர் சொல்கிறார். ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு கேட்குறார். இன்றைக்கி முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்கு எவ்வளோ வந்திருக்குது, ஒவ்வொன்றையும் திருப்பி அதில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவை குறிப்பில் என்னென்ன பேசுகிறான்னு எடுத்து பாருங்கள். இந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன கேள்வி கேட்டுக்கான்னு பாருங்கள். அதற்கு தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் பதிலளித்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திசையை மாற்றுகிறார். நாங்கள் மறுக்கவில்லை, திட்டவட்டமாக இங்கே தெரிவித்திருக்கின்றோம். எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை, அதில் பின்வாங்குவது கிடையாது. உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டாந்தீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, வேடிக்கையாக இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலலாம் மும்மொழி கொள்கை கொண்டாடுன்னு இதெல்லாம் திட்டமெல்லாம் போட்டு அப்போ கொண்டாந்தீங்க. ஆனால் பேர் அண்ணா அவர்கள், ஆமாம் நீங்கள் கொண்டாந்துதான். முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்கள் உறுதிமொழி கொடுத்தாங்க மக்கள் ஏற்று வரைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆழமாக பேசுகிறது வேடிக்கையாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய அக்கறை எடுத்ததற்கு நன்றி. அதே அரசை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அரசும் சரி, இன்றைக்கு தொடர்ந்து இருமொழி கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம். ஏ இது தேசிய கல்விக் கொள்கை. ஒரு கொள்கை வருகின்ற பொழுது அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதை ஆய்வு செய்வதற்கு தான் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் உயர்கல்வித்துறை சார்பாகவும் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுகின்றது. குழு கொடுக்கின்ற அறிக்கையை பொறுத்து நாம் முடிவு செய்யலாம். இதில் என்ன ஒரு வேற ஒன்றும் கருத்து கிடையாது. முதலமைச்சர் சொல்வதிலே எனக்கு உடன்பாடு இருக்கிறது. தயவுபண்ணி நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் போடுங்க, ஏன் அதுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கெங்கேயே திசையை திருப்புறீங்க. உங்களால் தமிழ்நாட்டில் எந்த நன்மையும் பெற முடியல. நீட்டை சொன்னீங்க, நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். காங்கிரஸ் கட்சியான தலைவரே பேசிட்டு பொழுது பேச வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டுட்டீங்க. ஏன்னா 2010 யார் ஆட்சியில் இருந்தா தயவு செய்து மனசாட்சியோடு சொல்லுங்கள். யார் காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. அதை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் கட்சி. மீண்டும் சீராய்வு மனு யார் போட்டது? காங்கிரஸ். இவ்வளவு செஞ்சுட்டு சரிங்களே, நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க. வெளியில் போய் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. எது உண்மை எது உண்மைக்கு புறமான செய்தி எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். இதை நான் உள்ள ஆழமாக போகலை. இதை வந்து முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டுகிறது. குழு கொடுக்கின்ற அறிக்கையை நாம் பரிசீலிக்கலாம். எது நமக்கு சாதக பாதகம் என்பதை அறிந்து அதற்கு தக்கவாறு அரசு நடவடிக்கை எடுக்கும்படி தங்கள் வாயிலாக மாண்புக்கு தெரிவித்துக்கொள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.